ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த டாய் வாக்கி டாக்கி என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு சாங்கை டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த டாய் வாக்கி டாக்கியில் அது கேட்குதான்னு செக் பண்ணுவோம். இப்போ இது வந்து டாய் வாக்கி டாக்கி தான், ஆனால் இதுக்கும் உண்மையான வாக்கி டாக்கிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ நம்ம இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், ட்ரை பண்ணுவோம். இந்த டாய் வாக்கி டாக்கியில் என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு எங்கிட்ட RTL-SDR அப்படின்னு சொல்லி ஒரு ரிசீவர் இருக்குது. இந்த ரிசீவரை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வேணால் என்ன சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட ராஸ்பெரி பை இருக்குது. ராஸ்பெரி பையில் இங்கே இருக்க 4வது பின்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை டிரான்ஸ்மிட்டராகவும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச RTL-SDR-ஐ ரிசீவராகவும் வச்சுப்போம். ரிசீவரை வச்சு அந்த வாக்கி டாக்கியில் என்ன ஃப்ரீக்வன்சி சிக்னலில் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு கண்டுபிடிப்போம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாக்கி டாக்கிக்கு ஒரு பாட்டு அனுப்பி வைப்போம். இதே விஷயத்த நம்ம போலீஸ்கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கிலையும் பண்ண முடியும். நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் சாங்ஸ் வந்து போய் ப்ளே ஆகும். எல்லா கண்ட்ரிலுமே ரேடியோ டிரான்ஸ்மிஷன்றது இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து வெறும் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ணுறோம், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த RTL-SDR உங்ககிட்ட காமிச்சல அந்த RTL-SDR-ஐ என்னோட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். காலி லினக்ஸில் அந்த யூஎஸ்பி RTL-SDR-ஐ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி கேப்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் தேவை, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். APT இன்ஸ்டால் GQRX அந்த பேக்கேஜ் போயிடு. நான் ஏற்கனவே இதில் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதால ஆல்ரெடி இன்ஸ்டால்னு காட்டுது, ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாது, நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது GQRX ஓப்பன் பண்ணுங்க. இது ஒரு கை இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை. ஓகே, ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணிச்சு. ஒரு FM ஃப்ரீக்வன்சியை முதல்ல கேப்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்த்துப்போம். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா 106.5 இங்கே இருக்க FM. ஸோ இதை நம்ம கேப்சர் பண்ண முடியுதா முதல்ல செக் பண்ணுவோம். ஸோ ப்ளே கொடுத்து அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணிட்டு நம்மளால அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை கேப்சர் பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாக்கி டாக்கி எந்த ஃப்ரீக்வன்சியில ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 30 MHz வந்து 1700 MHz வரைக்கும் நம்ம வந்து இது வந்து கால் பண்ணிட்டே போனோம். அதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதால இந்த வாக்கி டாக்கி எதுல ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அது வந்து 49 MHz ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் ஆயிப்போம். இங்க வந்து நம்ம வந்து 49.4 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்க ப்ளே பட்டு நமக்கும் இப்ப இந்த ரெட் கலர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 49.462 MHz ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளால வந்து வாக்கி டாக்கிக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும். ரியல் டைம் வாக்கி டாக்கியில் அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி வேற ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாக்கி டாக்கிக்குள்ளே போகிற அந்த டேட்டா வந்து நம்மளால கேப்சர் பண்ணி என்னன்னு பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் நம்ம ரேடியோ டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். டிரான்ஸ்மிஷன் பண்ணி அந்த சாங் அந்த வாக்கி டாக்கியில் கேட்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ராஸ்பெரி பையில் தான் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 4வது பின்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க டிரான்ஸ்மிஷனுக்காக. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்டி கார்டில். நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ராஸ்பெரி வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு நீங்கள் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதில் SSH எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால என்னோட லேப்டாப்லேருந்து அதை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுன்றதுக்காக SSH எனேபிள் பண்ணியிருக்கேன். அது SSH எப்படி எனேபிள் பண்ணுறதையும் நான் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். இதில் ஒன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி SSH எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பவர் கேபிளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு சிஸ்டம் மாதிரியே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வைஃபை இருக்கிறதால நம்ம லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பைய பவர்ல கனெக்ட் பண்ணிட்டேன், எஸ்எஸ்எச் எனேபிள் பண்ணிட்டேன். இப்ப எஸ்எஸ்எச் மூலமா அந்த ராஸ்பெரி பைய நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.43.236 அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுல இருந்து நம்ம ரேடியோ டிரான்ஸ்மிஷன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்கேஜ் வேணும். அந்த பேக்கேஜ் பேர் வந்து RPITX. இது எப்படி டவுன்லோட் பண்ணோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனும் டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. நம்ம இப்போ வந்து ஏற்கனவே இதுல பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டிரான்ஸ்மிட் பண்ணி பார்ப்போம். எங்கிட்ட ஒரு MP3 சாங் இருக்கு. RPITX வந்து பாத்தீங்கன்னா வேப் ஃபார்மேட், அதாவது WAV ஃபார்மேட்டை மட்டும் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அதனால நான் என்னோட MP3 ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கன்வெர்ட் பண்றதுக்கு MP3 அண்ட் என்ன சாங் உங்ககிட்ட இருக்கோ அந்த சாங், அந்த MP3 ஃபைல் அண்ட் இதை வேவ் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம RPITX யூஸ் பண்றதால சுடோ .RPITX அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஃபைல் நேம், இது வந்து அந்த MP3 ல இருந்து வரப்போகுது. ஐபன் நேம் என்ன என்ன ஃபார்மேட், அதாவது AM ஃபார்மேட்டா FM ஃபார்மேட்டா. ஸோ இந்த ஃபார்மேட்டை இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடணும். அண்ட் எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளோட வாக்கி டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா 49.4 ஒர்க் ஆகிறதால 49400 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் சாம்பிள் ரேட் என்ன ஃப்ரீக்வன்சியில் என்ன சாம்பிள் ரேட்டில் டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 22,000 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸ்பெசிஃபை பண்ணிட்டு என்ட்ரு கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து சாங் பிளே ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவுதாங்க, இப்படிதான் நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளவுதாங்க, இதுதான் நம்ம வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து ரிசீவ் பண்ணோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் என்ன அப்படின்றத செக் பண்ணோம். அதை மறுபடியும் எந்த ஃப்ரீக்வன்சிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணியும் பார்த்தோம். ஸோ நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். வேற ஒரு ஆல்டர்னேட் வழி என்ன அப்படின்னா இதே மாதிரி வேற ஒரு வாக்கி டாக்கியை வாங்கி அந்த வாக்கி டாக்கியில் அந்த சிக்னலை வச்சு நம்ம ஸ்பீக்கரில் வச்சு நம்ம வந்து இதில் கேட்டுக்கலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வாக்கி டாக்கியை வாங்கி நம்ம வந்து அதை ஒரு ஸ்பீக்கர் கிட்ட வச்சோம்னா அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி வந்து ராஸ்பெரி பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளால எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் நம்மளால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த RTL-SDR வச்சு எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் ரிசீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.